Hello friends, welcome back to my channel Cook Food Junction Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போற ரெசிபி ஒரு ட்ரெண்டிங்கான கேண்டி ரெசிபி Dalgona சுகர் கேண்டி. Netflixல Squid Gameங்கற ஒரு கொரியன் வெப் சீரிஸ் போயிருக்குங்க. அந்த வெப் சீரிஸ்ல இந்த சுகர் கேண்டி வந்து ஒரு பார்ட்டா அமைஞ்சிருக்கு. அதனால இந்த சுகர் கேண்டி வந்து இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. So, இந்த ரெசிபியை நானும் செஞ்சு பார்க்கலாம்னு இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பட்டர் ஷீட் இருந்தா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லனா பிளேட்ல ஆயில் தடவி வெச்சுக்கோங்க. நான் வந்து பட்டர் ஷீட்டை எடுத்து வச்சிருக்கேன். அதே சமயத்துல குக்கி கட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதுல ஃபுல்லா ஆயில் தடவி கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது போக ஒரு ஃபிளாட்டான உங்களுக்கு ஸ்மாஷர் வந்து ஃபிளாட்டா இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்ல அப்படின்னா அடியில ஃபிளாட்டா இருக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதுல வந்து மேல நீங்க வந்து ஆயில் தடவி வச்சுக்கோங்க. ஆயில் பாத்தீங்கன்னா கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஸ்கியூர்ஸ் வேணும். ஸ்கியூர்ஸ் பாத்தீங்கன்னா மேல அந்த ஷார்ப்பா இருக்கிற எட்ஜஸ் வந்து அடைச்சு வச்சிருங்க. ஸ்கியூர்ஸ் வந்து இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஸ்பூனோட பேக் சைடு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருந்தா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பேசிக்கா தேவை. இதுக்கு பதிலாக என்ன அரேஞ்ச் பண்ண முடியுமோ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு தட்கா கரண்டி எடுத்திருக்கேன். இது வந்து இரும்பு கரண்டி தான். தாளிப்புக்கு நம்ம யூஸ் பண்ற கரண்டி தான். நீங்க தாளிப்புக்கு எதை யூஸ் பண்ணுவீங்களோ அது கூட வச்சுக்கலாம். சின்ன கரண்டியோ இல்லைன்னா உங்களுக்கு பேன் அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சுக்கணும். நம்ம ஹை ஃப்ளேம்ல இந்த ரெசிபி செய்ய முடியாது. நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த கரண்டியில வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நீங்க சக்கரை ஆட் பண்ணிக்கணும். சுகர் ஆட் பண்ணிட்டு நீங்க இந்த நம்ம ஸ்கியூஸ் ஸ்டிக் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம இதை மிக்ஸ் பண்ண வச்சுக்க போறோம். இப்போ இந்த சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு அப்படியே நல்லா லைட் ப்ரௌன் கலர்ல வரணும். அது வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு வந்து ரொம்பவுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால இதை இப்படியே வச்சுருந்து நல்லா ஓரங்களில் இருக்கிற சுகர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் அதை எடுத்து விடாமல் அப்படியே வச்சுட்டிங்கன்னா ரொம்ப பேர்ன் ஆயிரும். அதனால அதை மட்டும் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக உள்ளே எல்லாமே வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து நான் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மெல்ட் ஆகிருக்கணும். ஆனால் தீஞ்சு போகக்கூடாது. கலர் வந்து லைட்டாக தேன் கலரில் வரணும். ரொம்ப டார்க்காக வந்துடக்கூடாது. ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேண்டி வந்து கசக்கும், அதாவது மிட்டாய் வந்து கசக்க ஆரம்பிக்கும். அதனால ரொம்ப ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடலாம். தேன் கலருக்கு வரும்போதே நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிடுச்சு சுகர் எல்லாமே. இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடா ஆட் பண்ணதுக்கு அப்புறமே நல்லா அந்த குச்சியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இது பேக்கிங் சோடா ஆட் பண்ணதுமே வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கரண்டியோட ஹீட்லேயே வந்து அந்த கேண்டியோட மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் இதை மிக்ஸ் பண்ண நல்லா ஃபோமியாக கிடைக்கும். உங்களுக்கு நல்லா ரைஸ் ஆகி வரும். நல்லா கெட்டியாக ஃபோமியாக வர ஸ்டேஜில் இதை வந்து எடுத்து வச்சுருக்க பட்டர் ஷீட்டில் நான் ஊற்றிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுகர் ரொம்ப டார்க் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்திங்கன்னா இது வந்து ரொம்ப டார்க்காக கிடைக்கும் உங்களுக்கு இந்த மிட்டாய். அதனால லைட்டாக கோல்டன் கலர் வரும்போதே நீங்கள் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் இந்த பட்டர் ஷீட்டில் ஊற்றிக்கிறேன். கம்ப்ளீட்டாக ஊற்றிட்டு நல்லா உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சேம் நம்ம எந்த குச்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணமோ அந்த குச்சியை அப்படியே பிளேஸ் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு லாலிபாப் மாதிரி இருக்கும். ஸ்டிக்கே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் போர் பண்ணிட்டு சும்மா ஜஸ்ட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற பாத்திரத்தில் எண்ணெய் தடவி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பாத்திரத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து மேலே ஒரு 30 செகண்ட்ஸாவது நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கிற லேயர் வந்து கொஞ்சம் கூல்டவுன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பாத்திரத்தோட ஒட்டிட்டு வராது. ஏற்கனவே நம்ம வந்து ஆயில் தடவி வச்சுருக்கோம். இருந்தாலுமே வந்து ஒரு 30 செகண்ட் அது மேலே இருக்கிற லேயர் மட்டும் வந்து நல்லா கூல் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்துட்டு இப்போ லைட்டாக கூல் ஆனதுக்கப்புறமா இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற பாத்திரத்தை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரும். எண்ணெய் தடவி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒட்டாது. சப்போஸ் ரொம்ப ஹீட்டாக இருந்தால் எண்ணெய் தடவி இருந்தாலுமே ஒட்டும். இப்போது இது வந்து கொஞ்சம் மேலே நல்லாவே கூலாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கி கட்டர் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துடலாம். press கொடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா center portion மட்டும் உங்களுக்கு heart shape இல்லனா flower shape உங்ககிட்ட என்ன shape இருக்கோ அத வச்சு நீங்க impression கொடுக்கலாம் இப்போ இந்த impression எல்லாம் வெச்சாச்சு எல்லாமே ஓகேங்க இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கூல் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து இந்த வாட்டர் ஷீட்ல இருந்து எடுக்க முடியும் அதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா உடைஞ்சிரும் இல்லனா உங்களுக்கு கீழ வந்து ஒட்டிக்கிட்டே வரும் சோ நீங்க இது வந்து நல்லா கூல் ஆயிருச்சா எப்படி பார்க்கிறது அப்படி நினைச்சீங்கன்னா இந்த பேப்பரோட திருப்பி பாக்கும்போது உங்களுக்கு பின்னாடி சைடு வந்து ரொம்ப ஹீட்டா இருக்காது கொஞ்சம் லைட்டா ஹீட்டா இருக்கும் அந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் மெதுவா எடுத்து பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா எடுக்கறதுக்கு வரும் அவ்வளவுதாங்க பாத்தீங்கன்னா சூப்பரா நமக்கு அந்த நடுவுல இருக்கிற இம்ப்ரெஷன் கிடைச்சிருச்சு இப்போ இந்த கேண்டி எதனால ஃபேமஸ் ஆச்சுனா அப்ப அந்த கொரியன் லாங்குவேஜ் வெப் சீரிஸ்ல இந்த சுகர் கேண்டி வந்து ஒரு டப்பால போட்டு கொடுத்துருவாங்க உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கும் அந்த டிசைனை வந்துட்டு அவங்க வந்து உடையாம எட்ஜஸ் எல்லாம் கரெக்ட்டா ஒரு நீடில் வச்சு நல்லா ஷார்ப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு எடுக்கணும் அப்படி அவங்க வந்து அந்த ஷேப் கரெக்ட்டா எடுக்கிறதுக்கு வரல அப்படினா அவங்கள வந்து ஷூட் பண்ணி அவுட் ஆக்கிடுவாங்க சோ இதுதான் அந்த வெப் சீரிஸ்ல இருந்த ஒரு பார்ட் இதுல இருந்து தான் நமக்கு வந்து இந்த டல்கோனா கேண்டி வந்து ஃபேமஸ் ஆச்சு இன்னைக்கு நம்மளோட ட்ரெண்டிங்கான டல்கோனா சுகர் கேண்டி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி கண்டிப்பா எல்லாரும் இன்ட்ரஸ்டிங்கா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க என்னோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்